வூம் துருஷாஜ பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரேட்சோதயான் வூவும் ஆதிவியாயஷ் சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதைவாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் த்ரீ ஏஸ்ட்ரோதெரிசிட்டி நிகழ்ச்சியில் பொதுவாகவே இந்த நிகழ்ச்சி மேலே பற்று இருக்குது பாசம் இருக்குது விருப்பம் இருக்குது அப்படிங்கிறத விட பொதுவாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது எங்களுக்கும் புரியாத ஒரு மனோதைரியம் கிடைக்குது வாழ்க்கையில் நாமளும் வாழ்ந்து காட்ட முடியுங்கிற ஒரு வல்லமையான எண்ணம் பிறக்குது அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க அந்த மாதிரி நிகழ்ச்சியை பாராட்டி சொல்கிற நிறைய பேரத்தில் சில பேர் கேட்குற கேள்வி சார் விதியை வெல்ல முடியுமா அல்லது விதியை மதியால் வெல்ல முடியுமா இதற்கு வந்து நீங்கள் ஏஸ்ட்ரோ திருச்சி நிகழ்ச்சியில் எனக்கு விரிவான ஒரு விளக்கம் கொடுக்கணுங்கிற விஷயத்தை கேட்டிருக்கீங்க அதற்காக ஜாதகத்தை நம்பலை சாமியை நம்பலை சாஸ்திரத்தை நம்பலை அப்படின்னு கிடையாதுங்க பொதுவாக விதியை மதியால் வெல்ல முடியுமா இந்த கேள்விக்கான விளக்கத்தை நீங்கள் கண்டிப்பாக நிகழ்ச்சியில் சொல்லணும்னு சொல்லியிருக்கீங்க பொதுவாக விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு முன்னாடியே நீங்கள் ஜாதக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா விதியை மதியால் வெல்ல முடியுமான்னு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டியது ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் விதி அப்படிங்கிறது லக்கணமாக இருக்குது நல்லா கேட்டுக்கங்க ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் விதி அப்படிங்கிறது தான் லக்கணம் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணம் தான் உங்களுக்கான விதி அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அதனால் நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் விதி உங்களுக்கான விதி அதற்கப்புறம் மதி அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தில் மனோகாரகன் சந்திரபகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ உங்களுடைய ராசி எந்த ராசியோ அதுதான் மதி அதாவது சந்திர பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசிதான் உங்களுக்கு வந்து ராசியாக வருது அந்த ராசி தான் உங்களுக்கு மதியா இருந்துகிட்டு இருக்குது அதற்கடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய அதிகார கிரகம் என்று சொல்லக்கூடிய ஆதித்ய பகவான் என்று சொல்லக்கூடிய காரிய வெற்றி தரக்கூடிய இந்த சூரிய பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியை பார்த்துக்குங்க அதுதான் கதி அப்படிங்கிறது இந்த அதோ கதின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நிர்ணயிக்கக்கூடியது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய

ஸ்தானத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அந்த ஜாதகத்தில் விதி மதி கதி அப்படிங்கிற மூன்று ஸ்தானங்களை முக்கியமாக கவனிக்கணும் உங்களுக்கு யோகம் இருக்குது உங்களுக்கு இந்த திசா நடக்குது உங்களுக்கு பெரிய மிகப்பெரிய புதையல் யோகம் கிடைக்குது உங்களுக்கு மிகப்பெரிய சாதனை பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது இந்த திசை வரும்பொழுது நீங்கள் மிகப்பெரிய பேர் புகழ் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இதை எல்லாம் அணிவிக்கக்கூடிய எந்த ஜாதகமாக இருந்தாலும் பேர் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் லட்சம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியங்கள் இருந்துட்டு இருக்கலாம் அதே சமயத்தில் வந்து சமூகத்தில் வந்து ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கலாம் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் வந்துட்டு இருக்கலாம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்துட்டு தான் இருக்கும் அந்த நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயமாகவே உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த விதி மதி கதி நல்லா இருந்துட்டு இருக்கணுங்கிறது தான் பொதுவான விதி அதாவது ஒரு மனுஷாளுக்கு திருமண யோகம் வரும்பொழுது திருமணம் நடக்குது புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய பக்குவம் வரும்பொழுது புத்திர பாக்கியம் கிடைக்குது குடும்பத்துக்கு தேவையான செல்வம் சேர்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது செல்வம் சேருது ஆனால் இதை எல்லாமே அவங்க வந்து முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த ஜாதகருடைய ஜாதகத்தில் இந்த விதி மதி கதி மூன்றும் நல்ல நிலைமையில் இருந்ததுனா தான் நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்லுவேங்க எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் லக்னம் என்று சொல்லக்கூடிய அதாவது லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ அல்லது சூரிய பகவான் இந்த மூன்றுமே நல்லா இருந்துருவீங்களே அந்த ஜாதகர் கண்டிப்பாக நல்லா திறந்துட்டு இருப்பார் நீங்கள் ஜாதக கட்டத்தை நம்பினாலும் நம்பாம இருந்தாலும் திட்டத்தை போட்டு வாழ்க்கை நடத்தினாலும் நடக்காமல் இருந்தால் கூட இந்த உலகத்தில் வந்து நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய பெரிய மனசால் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்கக்கூடிய ஒரு பெரியவருக்கு உண்டான தோரணை கிடைக்கக்கூடிய ஏன் முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட அவருக்குன்னு ஒரு முகவரி கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருந்துகிட்டு யாருக்கு யார் ஒருவர் ஜாதகத்தில் விதி மதி கதி நல்லா இருந்துட்டு அந்த ஜாதத்துக்கு நல்லா இருந்துகிட்ருக்குது இப்போது விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதியில் தான் இவ்வளவு நேரம் அந்த விதி மதி கதி அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு புரிய வச்சோம் அப்போ என்னாகுது விதிங்கிறது லக்னம் மதிங்கிறது சந்திர பகவான் அதாவது ராசி கதிங்கிறது சூரிய பகவான் அப்போது ஒருவருடைய ஜாதகத்தில் விதி என்று சொல்லக்கூடிய லக்னம் கெட்டு போயிருந்தது நல்லதுன்னா நல்லா இருந்தால் நல்லது நல்லா இருக்கும்னு தான் நாமளும் விருப்பப்படுறோம் இருந்தாலும் ஒரு சில பேர் பிறக்கிற நேரம் அந்த நாளிகை விநாளிகை பொறுத்தளவுக்கு லக்கணம் மாறுபடுது அந்த லக்கணத்தில் ஒரு கிரகம் நீச்சமாயிட்டாலோ அல்லது லக்னாதிபதி நீச்சமாயிட்டாலோ நிறைய அரசியல் தலைவர்களுக்கு அதாவது இந்தியா மட்டுமல்ல மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நாடுகளுக்கு வல்லரசு நாடுகளில் இருக்கக்கூடிய பிரதமர்களுக்கெல்லாம் பிரபலியமானவர்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கக்கூடிய அமைப்பு எனக்கு கிடைச்சதுனால அவங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னாதிபதி நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான மிகப்பெரிய தகுதியை அடைய முடியுது எந்த ஒரு ஜாதகத்தில் அரச யோகம் ராஜ யோகம் அஞ்சாறு யோகம் இருந்தால் கூட அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டு போயிருந்தாலோ லக்னாதிபதி நீச்சம் பெற்றிருந்தாலும் அந்த யோகத்தை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியல அப்படிங்கறத நான் வந்து உறுதியாக தெளிவாக நிறைவாகவே சொல்லி வச்சிருக்கேன் நிறைய இடங்கள்ல அதனால உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி சொல்லக்கூடியது உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளவு யோகம் இருந்தாலும் லக்னம் அப்படிங்கிற அந்த லக்னம் போயிருந்தாலோ அல்லது லக்னாதிபதி போயிருந்தாலோ அந்த யோகத்தை நீங்க அனுபவிக்க முடியாம அதே யோகம் மத்தவங்களுக்கு போய்ட்டிருக்குறது தான் ஒரு விதியாக இருந்துட்டுருக்கோம் அப்போது உங்களுடைய ஜாதகத்தில் விதி என்று சொல்லக்கூடிய லக்கணம் கெட்டு போயிருந்தது அப்படின்னா பயப்பட வேண்டியதில்லை அதற்கடுத்து இந்த விதிக்கு அடுத்து எதை பார்க்குறோம் மதி அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் விதி என்ற லக்கணம் கெட்டு போயிருந்ததுனாலோ அல்லது விதி என்ற லக்கணத்தில் வந்து அதாவது பாபக்கரங்கள் இருந்துருந்ததுனாலோ அல்லது விதி என்ற லக்கணம் வந்து நீச்சம் பெற்றிருந்ததுனாலோ அதற்கடுத்து மதி அப்படிங்கிற சந்திரனை பார்ப்போம் அந்த சந்திரன் அப்படிங்கிறது நல்லா இருந்துருக்கணும் இல்லையா ஒருவருடைய ஜாதகத்தில் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திர பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா இந்த விதி அப்படிங்கிறது கெட்டு போய் இருந்தால் கூட இந்த மதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய அனுகிரகத்தால் வரக்கூடிய துன்பங்களையும் வரக்கூடிய கஷ்டங்களையும் தாங்கி நின்று ஜெயித்தெறிய ஜெயித்து வரக்கூடிய மிகப்பெரிய பக்குவத்தை மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த மதியாகிய சந்திர பகவான் கொடுத்துட்றாரு காலம் கலிகாலமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மதிய அப்படிங்கிறத விட சதி அப்படிங்கிற திட்டம் தான் அதிகமாக வந்துட்டுருக்குது எவ்வளவு சதி இருந்தாலும் உங்களுடைய மதியை பயன்படுத்தி இந்த விதியை கூட நம்ம சமாளித்து வரக்கூடிய விதியை வென்று வரக்கூடியது கிடையாதுங்க உங்கள் ஜாதகத்தில் லக்கணம் என்று சொல்லக்கூடிய விதி கெட்டு போயிருந்தால் கூட இந்த மதி என்ற சந்திர பகவான் நல்லா இருந்தார் அப்படின்னா அதே மாதிரி சூரியன் என்று சொல்லக்கூடிய இந்த கதி என்ற நிலையும் நல்லா இருந்ததுன்னா இந்த மதி கதி இரண்டு நல்லா இருந்தது அப்படின்னா இந்த விதி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தற்காத்து கொள்ளக்கூடிய விதி அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம ஜெயிச்சு வரக்கூடிய மிகப்பெரிய பக்குவம் கிடைச்சிருது அப்போ விதியை வெல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா விதி என்ற லக்கணத்தை மதி என்ற சந்திர பகவான் நல்லா இருந்தது அப்படின்னா அந்த விதியை வென்று கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து நம்ம வென்று அல்லது சகிச்சு தாங்கி மேன்னைக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதி அதைத்தான் நமக்கு சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் விதியை மதியால் வெல்ல முடியும் விஷயத்தை சொல்லியிருக்காங்க நம்ம பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து சும்மா தெரிஞ்சோ தெரியாமலோ கொஞ்சம் முன்னேறணும்னு வைங்களே நான் விதியெல்லாம் நம்புறதில்ல விதியே ஜெயிச்சவன் விதியை மதியால் வெல்ல முடியும்னு அதாவது தேவையில்லாத விதண்டாவாதம் பேசிகிட்டு இருக்கிறோம் ஆனால் சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களிலும் மிகப்பெரிய அமைப்பு இருந்துட்டு இருக்குது தமிழ் சொல்லக்கூடியது ஆங்கிலம் சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது மலையாளம் சொல்லக்கூடியது அப்படிங்கிறத விட தலை விதி என்ற மிகப்பெரிய அமைப்பு உங்களுக்கு சொல்லக்கூடியது மிகப்பெரிய ஒரு கதியாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதான் பொதுவான விதி அதனால் விதியை மதியால் வெல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வியில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் விதி என்ற லக்கணம் கெட்டு போயிருந்தால் மதி என்ற சந்திரன் மூலமாக அந்த கஷ்டகாலங்களை தாங்கி வரக்கூடிய கஷ்டகாலங்களை வென்று வரக்கூடிய கஷ்டகாலங்களிலிருந்து மீண்டு வரக்கூடிய தகுதி இந்த மதியால் கிடைக்கிது அதனால தான் விதியை மதியால் வெல்ல முடியுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திர ரீதியாக சான்றோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க எது எப்படி இருந்தாலும் விதியை நொந்து விரக்தியில் உள்ளவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுசால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடை ఇక వెండిగా ప్రార్థన చేయడం వాళ్ళతో కలవడం ఉంగల్ రాజయోగం డాక్టర్ కే రామ్